நாம் இப்போது ரோஜா பூக்கிலிருந்து எப்படி பன்னீர் தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பன்னீர் ரோஜா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ரோஜா வகை. இந்த வகை ரோஜா பூக்கிலிருந்து தான் நம்ம பன்னீர் தயாரிக்க முடியும். எல்லா வகை ரோஜா பூக்கிலிருந்தும் நிச்சயமாக பன்னீர் தயாரிக்க முடியாது. ஊட்டி ரோஸ்னு சொல்லுவாங்க, நாட்டு ரோஸ்னு சொல்லுவாங்க, இந்த ரோஸ்லேருந்துலாம் பன்னீர் வராது. இந்த பன்னீர் ரோஸ்னு சொல்லப்படக்கூடிய இந்த வகை ரோஜா பூவில் மட்டும்தான் பன்னீர் தயாரிக்க முடியும். இந்த ரோஜா பூ அதிகமான நறுமணம் உள்ள ஒரு வகை. இது இந்த பூக்கள் பூத்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-10 அடி தூரத்துக்கு மணக்கும், வீடு ஃபுல்லாமே மணக்கும்னு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வகை ரோஜா பூக்களில் கனமான முட்கள் இருக்கும், பூத்துனா கையில் கடினமாக வலிக்கிற அளவு இருக்கும். அதிகமாக பூக்கள் பூக்கும், மரம் கிட்டத்தட்ட 5-6 அடி உயரம் கூட வளரும், வீடு ஃபுல்லாமே நறுமணமாக இருக்கும் இந்த பூக்கள் பூத்தது அப்படின்னா. பொதுவாக அந்த பன்னீர் ரோஜா வந்து எல்லாருக்கும் வித்தியாசம் தெரியறதில்ல. பன்னீர் ரோஜாவும் நாட்டு ரோஜாவும் ஒன்று நினைக்கிறாங்க வேற. நாட்டு ரோஜா வந்து உயரமாக வளரக்கூடியது கிடையாது, பன்னீர் ரோஜா மட்டும்தான் ரொம்ப உயரமாக ஒரு 6 அடி தூரம் வரைக்கும் கூட வளரும். நாட்டு ரோஜா கொஞ்சம் படர்ந்து தான் வளரும். நம்ம பன்னீர் தயாரிக்கிறதுக்கு இப்போ ஒரு 4 ரோஜா பூக்கள் பறிச்சுக்கிறோம். நல்லா மலர்ந்த நிலையில் உள்ள அன்னைக்கு பூத்த பூவாக இருக்கணும். ஒரு 4 பூக்கள் போதுமானது ஒரு கிளாஸ் பன்னீர் தயாரிக்கிறதுக்கு. பாருங்க, இந்த பன்னீர் தயாரிக்கிறதுக்கு இப்போ அந்த பூக்களோட இதழ்களை மட்டும் உதிர்க்க போகிறோம். பாருங்க, இந்த பூக்களோட இதழ்களை மட்டும் உதிர்த்து ஒரு கிளாஸில் போட்டு வைக்கிறோம், ஒரு பவுலில். இது மாதிரி 4 பூக்களையும் நீங்கள் உதிர்த்துக்கலாம். இது மாதிரி 4 பூக்களையும் உதிர்த்தவும் அந்த பூக்கள் அதோடய இதழ்களை நல்லா தண்ணீர் ஊற்றி கழுவிடணும். இது மாதிரி தண்ணீர் ஊற்றி நல்லா அந்த இதழ்களை அலசிடணும். அப்புறம் ஒரு சின்ன ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் அந்த இதழ்களை கழுவி அதுக்குள்ளே போட்டுடணும். பாருங்கள், அப்புறமா அதில் நல்லா குடிக்கக்கூடிய நல்ல தண்ணியை ஊற்றி ஸ்டவ்வை பற்ற வச்சு அதை நீங்கள் கொதிக்க வச்சிடலாம். கிட்டத்தட்ட 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றுனீங்க அப்படின்னா அது 1 டம்ளர் வத்துற வரைக்கும் கொதிக்க விடணும். கொதிக்கிறப்ப அப்பப்போ ஸ்பூன் வச்சு நீங்கள் இதை ஒரு கிளறி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிடம் அதை மூடி நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த பூக்கள் இதழ்களோட நிறம் மாற ஆரம்பிக்கும். ரோஸ் கலரில் உள்ள அந்த இதழ்கள் வெள்ளையாக மாற ஆரம்பிக்கும். அந்த இதழ்களில் உள்ள அந்த நிறம் வந்து தண்ணீருக்கு போக ஆரம்பிக்கும். இது மாதிரி அந்த இதழ்கள் எல்லாம் வெள்ளையாயிடும், அதில் உள்ள நிறங்கள் மட்டும் தண்ணீருக்கு போயிடும். அப்புறம் நல்லா அதை கொதிக்க வைக்கிறது மூலமாக 2 மடங்காக உள்ள தண்ணியை 1 மடங்காக குறைக்கிறது மூலமாக அந்த பூக்களில் உள்ள நிறங்கள் ஃபுல்லாமே அந்த தண்ணீருக்கு போயிடும். பூக்கள் வந்து வெள்ளை நிறமாகவே மாறிடும் சுத்தமாக. அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் ஆற வச்சிடலாம். அப்புறமா நீங்கள் ஒரு கிளாஸில் நல்ல ஒரு வடிகட்டி எடுத்துட்டு அந்த பன்னீரை வடிகட்டிடலாம். இப்போது நம்ம எதிர்பார்த்த பன்னீர் ரெடி. இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, முகத்தில் தேய்ச்சோம் அப்படின்னா முகத்தில் பொழிவு போகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரோஸ் மில்க் தயாரிக்க நினைக்கிறீங்கன்னா கூட பாலில் இந்த பன்னீரை கலந்தீங்கன்னா பால் ரோஸ் மில்க்காக மாறிடும்.
இப்போலாம் கெமிக்கலை பொறுத்து ரோஸ் மில்க் தயாரிக்கிறாங்க, ரோஸ் மில்க்னு கலர் ரோஸ் கலரை கொண்டு வர்றாங்க. ஆனால் நிஜமான ரோஜா பூவோட இதழ்கள்லேருந்து வர்ற அந்த பன்னீர் எடுத்து ரோஸ் மில்க் தயாரிச்சோன்னா நிஜமான ரோஸ் மில்க் அதுதான். இந்த பன்னீரை ஒரு சின்ன பாட்டிலில் ஊற்றிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மாதக்கணக்காக நீங்கள் வச்சுருக்கலாம், அது கெட்டலாம் போகாது. இதுதான் வீட்டிலேயே பன்னீர் ரோஜா பூக்கள்லேருந்து பன்னீர் தயாரிக்கும் முறை. நீங்கள் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது குறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை திருத்திக்கலாம். நன்றி.